ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எடுத்த ஸ்பெஷல் செஷன். சார்ட் பேட்டர்ன் அதோடைய அனலைசிஸ் ஃபுல்லாகவே எடுத்திருப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு 5 டேஸ் தான் நான் யூடியூப்பில் வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ நல்லா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் இருக்கிற மைனூட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. அண்ட் வீடியோவுக்கு ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் வீடியோ நல்லா ட்ரெண்ட் ஆகும், மற்றவங்களும் பார்ப்பாங்க. அன்னோன் பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பத்தி தெரியாம இருக்கிறவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவை ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் எல்லா வீடியோவும் நோட்டிபிகேஷன் ஆகும். தேங்க்யூ. அடுத்த கேட்டகரி வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து சார்ட் பேட்டர்ன். ஸோ அப்ப பேட்டர்ன்ல என்ன பேட்டர்ன் இருக்கு? ஸோ இங்க நிறைய பேட்டர்ன் இருக்கு, அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் டபுள் டாப். ஓகேவா? டபுள் டாப். ஓகே, ஸோ டபுள் டாப்னா என்ன? அதுலயே ஆல்ரெடி ஆன்சர் இருக்கு, ரெண்டு டாப் இருந்தா அதுக்கு பேரு டபுள் டாப். ஸோ மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்து போறாங்க, போய் ரிவர்ஸ் ஆறாங்க. ஸோ இப்ப இந்த இந்த டைரக்ஷன் இப்ப இது ஒரு முடிஞ்சு போச்சு, கரெக்டா? இது வரைக்கும் எனக்கு மார்க்கெட்ல அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியாது. ஒன்ஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி போறப்பதான் தெரியும், ஓகே இது டபுள் டாப் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுப்பீங்க. அப்ப ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகுறது ஃபர்ஸ்ட் சிங்கிள் டாப் கிரியேட் ஆனாதான் தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க ஒரு லைன் மார்க் பண்ணிக்கணுமா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் டபுள் டாப்புக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஒரு டாப், சிங்கிள் டாப் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? சிங்கிள் டாப் கிரியேட் ஆகணும், மார்க்கெட் வந்து டவுன் ஆகி ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கொடுக்கணும். அப்படி ரிவர்சல் கொடுத்தா அடுத்த டைரக்ஷன் எங்க போய் ஆல்ரெடி கொடுத்த ரெசிஸ்டன்ஸ்ல ரீச் பண்ணி இப்படி இறங்குவான். ஓகே, அதுதான் என்னது டபுள் டாப்னு சொல்றோம். அப்ப இங்க ஆல்ரெடி என்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும்? ஒரு லாங் ரெட் போட்டிருப்பானா? லாங் ரெட் போட்டிருப்பான், அதை நீங்க பியரிஷ் என்கல்பிங் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ ஒரு டாப் கிரியேட் ஆகி மார்க்கெட் இறங்கி ஒரு ரிவர்சல் கொடுக்குறப்பதான் தெரியும் நமக்கு, ஓகே இன்னொரு டாப் கிரியேட் ஆக போகுது, அப்ப டபுள் டாப்பா ஃபார்ம் ஆகும். டபுள் டாப் ஃபார்ம் ஆனா மார்க்கெட் டவுன் ஆகும், அப்ப நம்ம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணா பெஸ்ட்ன்றது தெரியும். ஸோ ஒரு ரெடிமேட் பிளானு அந்த இடத்துல சிக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, மார்க்கெட் இப்படி ஏறி இப்படி இறங்குறப்ப இது ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணிக்குவீங்க, கரெக்டா? அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்படி இறங்குற ட்ரெண்ட் இப்படி ஏறுவானா? நம்ம ட்ரெண்ட் லைன் ரூல் என்ன? ப்ரீவியஸ், அதாவது மார்க்கெட் எங்க இருந்து ஏறி இருக்கோ ஒரு ரிவர்சல் கொடுக்குறப்ப இதையும் இதையும் கனெக்ட் பண்ணி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கரெக்டா? ஸோ ஆல்ரெடி லெவல் இப்படி போயிட்டு இப்படி இறங்கியிருக்கான், அப்ப இந்த இந்த லெவல் ரிவர்ஸ் ஆகுறப்ப எங்க ஒரு ரிவர்சல் கொடுக்குறானோ அங்க ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணுவோமா? அப்ப மார்க்கெட் இங்க போயிட்டு இப்படி ரிவர்ஸ் ஆகுறப்ப இது டபுள் டாப். ஆனா அந்த டபுள் டாப்புக்கு கிளைமேக்ஸ் ஏரியான்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் ஏரியா தான் என்னது? அந்த ட்ரெண்ட் லைன். அப்ப இந்த டபுள் டாப் கன்ஃபார்ம், ஆனா இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிறப்ப என்ன ஆகும்? இங்க சரியான ஒரு ஃபால் இருக்கும். அப்ப டபுள் டாப்போட கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் டாப் எனக்கு கிரியேட் ஆகணும். அப்படி ஃபர்ஸ்ட் டாப் கிரியேட் ஆனா செகண்ட் டாப்ல நான் ஒரு செல் ட்ரை பண்ணலாம், அதாவது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபர்தரா அதுக்கு ஒரு டோல்கேட் மாதிரி ஒரு முட்டுக்கட்டை போடுறது என்னது? இந்த லைன். ஏன்னா கீழே இருக்கிற லெவல்ல இருந்து ட்ரெண்ட் மேலே ஏறி ரிவர்ஸ் ஆயிருக்கான். அப்ப இந்த இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை நான் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணுவேன், அப்ப மறுபடியும் இது வந்துட்டு இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இன்கேஸ் ஆஃப் அது பிரேக் பண்ணா இது டபுள் டாப்பா கன்சிடர் ஆகும். அப்ப நான் இங்க எடுக்கிற என்ட்ரிக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ஒரு டார்கெட் புக் பண்ணிட்டு அந்த இடத்துல பிரேக் ஆனா ஒன் மோர் என்ட்ரி. ஓகே, சரி, இப்ப இன்னைக்கு லைவ்லயே பாருங்க நமக்கு மார்க்கெட்ல, இப்ப இதை நம்ம சேனல் போட்டிருக்கோம், கரெக்டா? லைவ்ல தான் நம்ம போட்டோம். இப்ப இங்க பாருங்க, சோ இந்த லெவல ஃபுல்லா கனெக்ட் பண்ணு, கீழையும் கனெக்ட் பண்ணு, கரெக்டா? இப்ப இங்க பாருங்க, இந்த விக்கையும் இதையும் கனெக்ட் பண்ணோம்னா நாளைக்கு எனக்கு ஐடியா கிடைக்குமா? கரெக்டா? அப்ப நாளைக்கு மார்க்கெட் இங்க பாருங்க, அதாவது இன்னைக்கு டேயோட லோ, இது லோ, இந்த இன்னைக்கு டேயோட லோ தானே? ஃபர்ஸ்ட் கேண்டில் 915 கேண்டில், கரெக்டா? மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துட்டான், இன்னும் காலையில ஒரு பிளாக் லைன் போட்டு வச்சேன், அதை தாண்டவே இல்லை மார்க்கெட்டு. ஓகே, ஸோ அந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம சேனல் போட்டோம். ஸோ அதுக்கு ஒரு வேவ் பேட்டர்ன் மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன், கரெக்டா? இதுக்கு பேர் வேவ் பேட்டர்னு, இந்த பேட்டர்ன் எடுக்கிறப்ப எடுப்பேன். இதுக்கு பேர் என்னன்னா வேவ் பேட்டர்ன். ஒரு ட்ரெண்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சு ரிவர்சல் ஏரியாவை டச் பண்ணி மேலே போறோம்னா அங்க வரைக்கும் போகணும். ஸோ அதுதான் நான் போட்டிருந்தது, டார்கெட் டன்னுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இந்த இந்த சேனல் இருக்குல்ல, அதை அழிச்சிட்டேன். எப்பயுமே நீங்க ஒரு நியூ லெவல் ஃபார்ம் பண்றீங்கன்னா, நியூவா ஒரு லெவல் ஃபார்ம் பண்றீங்கன்னா
ஓல்டு லெவல் இருக்குல்ல, ஓல்டு வரைஞ்ச லெவலை டெலிட் பண்ணிருங்க. ஏன்னா அதே அதே கண்ணோட்டத்துல மார்க்கெட்டை பாப்பீங்க நீங்க. நியூ லெவல் ஃபார்ம் ஆக நியூ லெவலை தான் ஃபாலோ பண்ணணும். நியூவா வரைகிற டிராயிங் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதே வரைஞ்சி வச்சுட்டு அதுக்குள்ளேயே இருப்பீங்க, அதே அது சொல்றதே கேட்பீங்க. அப்ப இந்த லெவலை டெலிட் பண்ணிட்டேன், நாளைக்கு பாருங்க இது 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 ரெண்டையுமே நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்ப இந்த லெவல் இந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன், ஓகே இப்படி இருக்கு. அப்ப நாளைக்கு மார்க்கெட்டு இந்த லெவல் கிட்ட ரெட் பாடியா ஓபன் பண்ணா நம்ம புட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடையில உள்ள லெவல்ல ட்ரேட் ஓபன் ஆச்சுன்னா எடுக்க கூடாது. இந்த லெவல் ஓபன் பண்ணுச்சுன்னா என்ன ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், அப்ப இந்த ரேஞ்ச் போய் இந்த லெவலை உடைச்சு மேல போகணும், இல்லைன்னா இப்படி வந்து இந்த லெவலை உடைச்சு கீழே வரணும். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன்ன்றது இந்த ஏரியால எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்காக அதை சொல்ல வரேன். ஏன்னா ட்ரெண்ட் லைன்னு சொல்லி டபுள் டாப்ன்றத நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பேட்டர்னா லைனான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா லைனுக்கு தான், புரிஞ்சுக்கோங்க. பேட்டர்ன் முக்கியமா லைன் முக்கியமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் லைன் தான். ஏன்னா லைன்ன்றது மார்க்கெட் கொடுக்கற ஏரியா, மார்க்கெட் கொடுக்கற பாத்து வழி. பேட்டர்ன்றது நீங்களா இமேஜின் பண்ணிக்கிறது, ஓகே. உங்க இமேஜினேஷனுக்கு மார்க்கெட் கரெக்டா இருக்காது, ஓகே. அங்க பேட்டர்ன் இருக்கா லைன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. லைன் இருக்கு, அதுல பேட்டர்னோட டைரக்ஷனும் மேட்ச் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் ஆஃப் இங்க பாருங்க, இப்படி இப்படி வரைகிற லைனு இது வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இதை பிரேக் ஆகும்னு சொல்லி பேட்டர்னை பிலீவ் பண்றவங்க இந்த இடத்துல செல் டிரைவ் பண்ணிப்பாங்க. மார்க்கெட் என்ன பண்றத, இந்த லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல டச் பண்ணி இப்படி போயிடுவோம், ஓகே. நீங்க டபுள் டாப்னு ட்ரை பண்ண டபுள் டாப்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா இது ஓவராலா இது என்ன பேட்டர்ன், அசெண்டிங் ட்ரையாங்கிளா மாறும், ஓகே. பேட்டர்ன் டிரான்ஸ்பர்மேஷன் பாருங்க, டபுள் டாப்பா இருக்கிற பேட்டர்னு ஒரு லைன்னால இந்த ஆங்கிள் டச் பண்ணி இப்படி மேல ட்ரெண்ட் மேல போயிடுவோம். அப்ப இந்த இடத்துல நம்ம லாக் ஆயிடும். அதனாலதான் இங்க எடுக்கிற என்ட்ரிக்கு இங்க ஒரு க்ளோசிங் ட்ரேட் முடிச்சுட்டு ஒன்ஸ் பிரேக் ஆனா அடுத்த ட்ரேட போக்கஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. அப்ப டபுள் டாப் வந்தா என்ன பண்ணணும், செல் பண்ணணும், ஓகே. ஃபுல் ஃபோக்கஸ்டு செல்லு. அதுல எனக்கு லைன் மட்டும் என்ன கூட என்ன பண்ணணும், கரெக்டா பிரேக் பண்ணா இந்த ட்ரெண்டோட கண்டினியூஷன் கரெக்டா இருக்கும். அப்ப டபுள் டாப்புக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் C1. C1னா நான் அப்படிதான் நோட் பண்ணுவேன், நீங்க இது வரைக்கும் எப்படி நோட் பண்ணீங்கன்றது தெரியல. C1 கண்டிஷன் 1, ஃபர்ஸ்ட் டாப் கிரியேட் ஆயிருக்கணும், கரெக்டா ஃபர்ஸ்ட் டாப் கிரியேட் ஆயிருக்கணும். கண்டிஷன் 2, ரிவர்சல் வந்திருக்கணும். ரிவர்சல்னா எது, இதுதான் ரிவர்சல், புரியுதா? அதாவது ட்ரெண்ட் போயிட்டு இப்படி ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கணும், ஓகே. செகண்ட் கண்டிஷன் அது. தேர்ட் கண்டிஷன், அந்த டாப்ல போய் ஏன்னா அது ரிவர்சல் ஆயிருக்கணும், ஓகே. அதாவது இந்த லெவல்ல போயிட்டு உனக்கு ரிவர்சல் ஆயிருக்கணும், ஓகே. அண்ட் ஃபோர்த் கண்டிஷன், இந்த லைனை என்ன பண்ணிருக்கணும், பிரேக் பண்ணிருக்கணும். அப்படி பிரேக் பண்ணா இங்க ஃபால் இருக்கும். இதுல நீங்க ஹியூஜ் ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம், இதுல ஒரு ட்ரேட புக் பண்ணலாம், கரெக்டா? இதுல யாருக்கு புரியல, பிகினர்ஸ் யாருக்கு புரியல? பிரீத்தி அண்ட் பிரித்திகா, சுனில் சார், பாபு சார், யாருக்கு புரியல? எஸ் மேம். சார், செகண்ட் டாப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து செல் போட்டு பி எடுத்துட்டு அந்த பாட்டம்ல இருக்கிற ட்ரெண்ட் லைன்ல வந்து கட் பண்ற இடத்துல க்ளோசிங் வைக்கணும், கரெக்டா சார்? எஸ் கரெக்ட். அதாவது இங்க பாருங்க, அங்கேயுமே ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு சார். இப்ப இப்படி இருக்குல்ல, இதுலதான் நான் ட்ரெண்ட் லைன் கொடுக்குறேன். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ஒரு க்ளோஸ் ரெட் பாடியா இருந்தா நீங்க பி கூட க்ளோஸ் பண்ண வேணாம், ட்ரைலிங் எஸ்எல் கூட வச்சுட்டு வாங்க, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல நமக்கு விக் தான் பிரச்சனை, விக் வரவே கூடாது. விக் வந்தா என்ன நடக்கும், விக்னா என்னது, ரிவர்சல், கரெக்டா? ஓகே, யா. சோ விக் வரக்கூடாது, நமக்கு அந்த லைன் கிட்ட விக் வரக்கூடாது. விக் வந்தாலே ரிவர்சல் தான். ஓகே ஓகே. தெரியும், சொல்லுவாங்க. இதே பேட்டர்ன் ஆங்கிள் பி ல வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும், கரெக்டா? இப்படி வருமா? அப்ப இதானே நீங்க கனெக்ட் பண்றீங்க, ஓகே. ஆங்கிள் என்னது, ஆங்கிள் டிகிரி தானே சொல்லுவோம், டிகிரி தான் ஆங்கிள்.
அப்ப இது ஆங்கிள் வியூ தானே, ஏன் ட்ரெண்ட் லைன் வியூன்னு கூட சொல்லி சொல்லிவங்க, ட்ரெண்ட் லைன் வியூல வந்திருக்கு கரெக்டா. இது நீங்க பாத்தீங்கன்னா லைக் அ ஸ்ட்ரைட் வியூ, ஹரிசாண்டல் வியூல இருக்கு, இங்க என்னது ஆங்கிள் வியூல இருக்கு. ஓகே, அப்ப இங்கதான் நீங்க என்ன பண்ணணும், பிரேக் அவுட்டை எடுத்துக்கணும். இதுல என்ன பண்ணுவோம், ஃபார் ஆஸ் யூஷுவல் பிரேக் அவுட் எடுத்துக்கணும். இந்த ஹரிசாண்டல் இதுல வரும்போது சப்போர்ட் லைனா டிரா பண்ணி பார்க்கணும், இன்க்ளைண்டா வரும்போது தென் ஆங்கிள்ல வரும்போது we have to make both with the trend line sir. Yes 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 correct. Okay okay. ஹரிசாண்டல் வியூல பாக்குறப்ப ஹரி சப்போர்ட் லைன், ட்ரெண்ட் லைன் வியூல வரப்ப ட்ரெண்ட் லைன், அவ்வளவுதான். அனாலிசிஸ்ன்றது இந்த பேட்டர்ன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்ற கான்செப்ட் தான். அப்ப டபுள் டாப், நெக்ஸ்ட் என்னது டபுள் பாட்டம், இப்படி தான் இருக்கும். டபுள் பாட்டம், ஆல்ரெடி ஒரு பாட்டம் இருக்கு, இங்க ஒரு பாட்டம் இருக்கு, அதனால தான் என்னது டபுள் பாட்டம் சொல்றாங்க. ஓகே, இந்த பேட்டர்ன் வந்தா என்னது பை பண்ணணும். ஓகே, இந்த பட்டன் வந்தா என்னது பை பண்ணணும். ஓகே, பையிங் பட்டன் மேல எழுதிவங்க, டபுள் பாட்டம் பிராக்கெட்ல பையிங் பட்டன். மறக்கவே கூடாது, நீங்க எழுதுற வேர்ட் எல்லாமே மைண்ட்ல உட்கார்ற மாதிரி நீங்க நோட் பண்ணீங்கன்னா பாக்குறப்பே உங்களுக்கு லைவ்ல பாக்குறப்ப ஐடியா கிடைக்கும். டபுள் பாட்டம் பையிங் பட்டன், பை பையிங் பட்டன், பையிங் பட்டன் சொல்ல சொல்ல மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணிருவீங்க, பை தான் பண்ணணும். இப்படி போவான், அப்ப இங்க எனக்கு என்ன பண்ணுவோம், மேல இருந்து இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், இது எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். இப்படி ஒரு கீ லெவல் பாக்ஸ் வரைஞ்சிருப்பேன், நிறைய டைம் பாத்திருப்பீங்க. நிறைய டைம் இங்க ரிவர்சல் கொடுக்காம இப்படியே வந்து டச் பண்ணி இப்படி கொடுத்துருப்பான். அப்ப நான் இத டபுள் பாட்டமா எடுத்தத இப்படியும் எடுத்துக்கலாம், இத நீங்க ட்ரிபிள் பாட்டமாவும் எடுத்துக்கலாம், கரெக்டா விஸ்வநாதன் சார்? கரெக்ட் சார். சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம் அந்த அந்த ரெண்டு ஏரியாவை மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஏறுவான்னு நினைச்சிருப்போம். இதை நான் சப்போர்ட் வச்சிருப்பேன், இப்படி ட்ரெண்ட் லைன் கொடுத்துருப்பேன், ஆகா இங்க கால் ஆப்ஷன் அவசரப்பட்டு போட்டேன், அதுக்கு தான் அந்த இடத்துல பிரேக் அவுட் பார்க்க தெரியணுன்றது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவான், இங்கே பண்ணாம இன்னும் ஒரு மணி நேரம் இதை ஒப்பேத்தி விட்டு அப்புறமா மேல போவான். அப்ப நம்ம இதை தான் டபுள் பாட்டம், யா ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ டபுள் பாட்டம் ஆனா லைனை பிரேக் பண்றானா, அப்பதான் அதுக்கு அதுக்கு அப்பதான் பெர்மிஷனே இல்லையா, அது வந்து என்னது அந்த லைனு கீழே அந்த ஒரு சந்துக்குள்ள மாட்டின ஏரியா மாதிரி கீழே சப்போர்ட் மேல ட்ரெண்ட் லைன், அதுக்குள்ள ட்ரேடு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இன்னைக்கு மாட்டுச்சு பாத்தீங்களா லைவ்ல, இன்னைக்கு சேனல் போட்டேன்னா ஃபுல்லா அதுக்குள்ளேயே டிராவல் ஆகிட்டு இருக்கான். அப்ப நீங்க உங்களுக்கு புரியும்ல, சேனலுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கு, மாட்டினா உங்களுக்கு ப்ரீமியம் டிக் ஆகும்ன்றது தெரியும். ஸோ அதுல பிரேக் அவுட்ல நடக்கிற விஷயங்களை பிரேக் அவுட்ல எப்படி போய் பார்க்கணும், அதுதான் விஷயம். அதை நீங்க கத்துக்கிட்டா போதும், சரியா? ஸோ இது ஏன் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்றாங்கன்னா, லைக் நம்ம ஹியூமனுக்கு அப்புறம் ஒரு ஹெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகும். இதை லெஃப்ட் ஷோல்டர் சொல்லுவாங்க, இதை ரைட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, இது ரைட் ஷோல்டர், இது ஹெட்டு. ஓகே, இதனாலதான் இதில் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் சொல்றாங்க. கீழே எல்லா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கனால இது வந்து சப்போர்ட். ஓகே, இது இங்க என்னது, இது பிரேக் அவுட். அப்ப பிரேக் அவுட் பற்றி தெரிஞ்சாதான் இங்க எடுக்க முடியும். இதுல எங்க என்ட்ரி எடுக்கிறது, இதெல்லாம் நெக்ஸ்ட். பேட்டர்ன்ல ஏன் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப இதை வந்து நான் டபுள் டாப்னு சொல்றேன், கரெக்டா? இத வந்து நான் என்னன்னு சொல்றேன், டபுள் டாப்பா. நான் என்ன சொன்னேன், இப்ப அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க் பண்ணணும், மார்க் பண்ணியாச்சு, ரிவர்சல் பாயிண்ட் கொடுக்குறான், கொடுத்துட்டா கீழ இருந்து வர ட்ரெண்ட் லைனை நான் மார்க் பண்ணணும். ஓகே, கீழ இருந்து எனக்கு என்ன வருது, இந்த ரேஞ்சு, இது இதுக்கு நீங்க இங்க இருந்து எடுப்பீங்களா, இந்த ஷார்ட் ரேஞ்ச் எடுப்பீங்களா, கரெக்ட் ஆன்சர் சொல்லணும். இங்க இருந்து எடுக்கணுமா இல்ல இங்க இருந்து எடுக்கணுமா? ஷார்ட் ரேஞ்ச் தான் சார் எடுக்கணும். ஆ குட், இத தான் எடுக்கணும், இதுதான் எனக்கு ட்ரெண்ட் லைன். ஓகே, எனக்கு இந்த ரேஞ்ச் தான் மேட்ச் ஆகுது. ஒன்ஸ் இத பிரேக் ஆனா என்ட்ரி இதுக்கு மேல எஸ் சார், ட்ரேடுல ஜோக்கர் மாதிரி. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இத வந்து நீங்க டபுள் பாட்டம் சொல்லாமா, கரெக்டா? இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டமா, ஆம் ரைட், கரெக்டா? அப்ப லைன் இப்படி பண்ணலாமா, இப்படி கனெக்ட் பண்ணலாம்ல, கரெக்டா? இது டபுள் பட்டன் தானே? எஸ். அப்ப லைனை கனெக்ட் பண்ணிருக்கேன், பிரேக் பண்றான், டார்கெட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரெண்ட் லைன் எங்க இருந்து எடுக்கிறோமோ அதுதான் ஃபைனல் டார்கெட், ரீச் ஆயிடுச்சுல, கரெக்ட், அவ்வளவுதான். சோ நான் இதை வந்து டபுள் பட்டனும் போடாம, சரி உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டா போடலாம்னு சொல்லிட்டு நான் வேவ் பட்டன் போட்டேன், சரி நீங்க யாராவது க்வெஸ்சன் கேப்பீங்கன்னு சொல்லி. ஓகே, ஸோ ஒரு விஷயம் வந்து பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்க ரிசல்ட் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இது என்னது, டபுள் டாப், டபுள் டாப் தானே? ரிவர்சல் பாயிண்ட் என்னது, எனக்கு இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு, டிராப் பண்றேன், இங்க இருந்து ரிவர்சல் ஆகணும்,
அப்ப கீழ இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணுமா, டிரா பண்றேன், பிரேக் ஆயிருக்கான். இப்ப சார் சொன்ன மாதிரி இங்க சி எடுக்கலாமான்னு சார் கேட்டாங்களா விஷ்ணுவதன் சார், ஏன் எடுக்க வேணாம்னு சொன்னா ஃபால் ஆச்சுன்னா லாக் ஆயிருவாரு. அப்ப இந்த இடத்துல பிஇக்கு தான் சக்சஸ் அதிகம். அதனால இப்படி பண்றது பெஸ்ட்ன்ற. அப்ப டபுள் டாப்புக்கு ஆல்ரெடி ஒரு டாப் கிரியேட் ஆயிருக்கணும், செகண்ட் டாப்ல ஒரு லாங் ரிட் இருக்கணும், அதுக்கப்புறம் கீழே ஃபாலோ ஆகிறப்ப ரிவர்சல் பாயிண்ட்ல இருக்கிற ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனா அங்க ஒரு லாங் பில்டு பண்ணலாம். ஸோ இவ்வளவு விஷயங்களை நீங்க விர்ச்சுவலா பிளான் பண்ணி வச்சிடணும். எனக்கு இங்க ஒரு ரிவர்சல் போனாலே சூப்பரு, இதுதான்ற ஐடியாவை நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே, மார்க்கெட்டை நீங்க ஏன் லைவ் அப்ரோச் பண்ண மாட்டீங்கன்னா இதுதான் பிரச்சனை. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியா பாக்குறோம்ல, இது இது அழகா போயிருக்கே அப்படின்ட்டு. அப்ப லைவ் அப்ரோச் பண்ணாதான் பிரச்சனை. மார்க்கெட்டை லைவ் அப்ரோச் பண்ணி பாருங்க, பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் கொஞ்சம் சார்ட்டை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கேன், அப்படியே காப்பி பண்ணுங்க. நீங்க கேக்குறது பேட்டர்ன் வந்து சப்போர்ட்ல வருமா ரெசிஸ்டன்ஸ்ல வருமான்னு கேக்குறீங்க, கரெக்டா? சரி, வாட் எவர் இட் இஸ், நான் இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது ஆன்சர் நீங்களே சொல்வீங்க பாருங்க. சரி பிரதீகா, எது எதுல பா ரிசல்ட் அதிகமா இருக்கும், எது எதை நீ எதை பேஸ் பண்ணி எடுப்ப, இது உனக்கு கரெக்டா இருக்குமா இல்ல இது உனக்கு கரெக்டா இருக்குமா? ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏன் பா ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் ஓகே, இதுவும் டபுள் டாப் தானே? போட்டுக்கோ. ஸோ அவங்க சொல்ற அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவா இருக்கு, இதுதான் கான்செப்ட். அதாவது ஒரு பேட்டர்ன் வந்து எங்க அதோட அக்யூரசி இருக்குமோ அதை தான் எடுத்துக்கணும். சார் டபுள் டாப் வந்தா செல் பண்ணணும், கரெக்டு தான், யார் வேணான்னு சொன்னா. ஆனா டபுள் டாப் எங்க வரணும், ரெசிஸ்டன்ஸ்ல வந்தா அதை டபுள் டாப்பா எடுத்துக்கோங்க. சப்போர்ட்ல டபுள் டாப் வந்தா கன்சிடர் பண்ணாதீங்க, டபுள் பாட்டமா கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இப்படி ஃபார்ம் பண்றவன் அப்படியே டபுள் பாட்டமா மாறி மேல போயிருவான், கரெக்டா? சார் சப்போர்ட்ல சப்போர்ட்ட பிரேக் பண்ணா இமிடியேட்டா வி கேன் கோ ஃபார் இட் நோ சார். இல்ல இல்ல, அங்க ஃபேக் தான் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் தி சப்போர்ட் गिवन ஃபேக். ஓகே. இது நான் என்ன பார்க்கணும்னா ப்ரீவியஸா எத்தனை டைம் டச் பண்ணிருக்கான்னு பாருங்க, அங்க வேணா நடக்கலாம். ரைட் ஷோல்டர் ஹெட், இது லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர் ஹெட். இன் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்தா மார்க்கெட் டவுன் ஆகும், செல்லிங் பேட்டர்ன். இன்வெர்டட் ரிட்டர்ன் சொல்றது வந்தா மார்க்கெட் மேல போவாங்க, பை ட்ரெண்ட். ஓகே, இதுல சப்போர்ட்டை பார்க்கணும், இதுல ரெசிஸ்டன்ட்டை பார்க்கணும், கரெக்டா? சோ சார் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு சப்போர்ட் பிரைஸ் வில் பிரேக், இன்வெர்டட் ரிட்டர்ன் சொல்றதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ் வில் பிரேக் அண்ட் கோ அப் சைட். இது என்னது, நம்ம நேஷனல் பிளாக். ஓகே, இதுதான் நேஷனல் பிளாக். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் இமேஜ் தான் புல்லிஸ் பிளாக்லையும் இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் ஒரு லைட் ஆங்கிள், ஸ்லைட் ஆங்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் கிரீன் பாடியா போட்டு போறான். ஓகே, நல்ல ஒரு நல்ல ஒரு மார்னிங்ல இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் சும்மா அப் ட்ரெண்ட் நகர்த்திட்டு கொண்டு போயிட்டு இருக்கான். 400 பாயிண்ட், 350 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கிறப்ப நீங்க அங்கேயே புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரெண்ட் நல்ல அப்சைடு கொடுத்துட்டானா டவுன் போறதுக்கு பாசிபிள் கம்மி. ஒன்னு சைடுவேஸ் கொடுத்து மேல போவான், இல்லைன்னா ஒரு சின்ன டவுன் கொடுத்து மேல போவான். இது ரெண்டும் தான் மேஜரா நடக்கணும். 80% டவுன் ஆகுறது அப்படியே ட்ரெண்ட் ரிவர்சல், அது என்னதுன்னா ஒரு 20% வச்சுக்கலாம். ஓகே, மேபி ஒரு ஹையர் ரேஞ்ச் மார்க்கெட் ரீச் ஆயிட்டான் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஓகே மார்க்கெட்டு ரிவர்சல் கொடுக்கலாம் அப்படின்றத ஹையர் ரேஞ்ச் பாயிண்ட் போனா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் மினிட், நல்லா பாருங்க, இது நல்லா கொஞ்சம் மைனூட்டா நீங்க நோட் பண்ணுங்க. மார்க்கெட் இறங்கிருச்சு, இது பிளாக்ன்றது எனக்கு சத்தியமா தெரியாது, எனக்கும் தெரியாது, பாக்குற யாருக்குமே தெரியாது. ஓகே, அப்ப இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு லெவலை மார்க் பண்ணுவீங்க, கரெக்டா? மார்க் பண்ணியாச்சு. இப்ப இங்க இருந்து ட்ரெண்டு, இங்க இருக்கிற ட்ரெண்டு மேல போய் இப்படி டச் பண்ணா இத நீங்க என்ன சொல்லுவீங்க, டபுள் டாப், கரெக்டா? இது டபுள் டாப்ன்றது உறுதியாயிரும். அப்ப பிளாக் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா, செகண்ட் ரிவர்சல் ஆகிற ஏரியா என்னோட ப்ரீவியஸ் டாப்பை டச் பண்ணக்கூடாது, புரியுதா? இப்ப பாருங்க, இது மார்க்கெட் ஏறி இறங்கிட்டான், இது ரெசிஸ்டன்ட், சரியா?
இப்ப இறங்கி ஏற ட்ரெண்டு என்னோட ப்ரீவியஸ் ஸ்டாப்போட ரெசிஸ்டன்ட டச் பண்ணாம இப்படி ரிவர்ஸ் ஆனா அங்கதான் உங்களுக்கு பிளாக் ஃபார்ம் ஆக போறதுன்ற உறுதியே கிடைக்கும். ஸோ அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவேன், இந்த ரிவர்சலுக்கும் இதுக்கும் நான் ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுவேன். மார்க்கெட்டு என்ன பண்ணுவான், இங்க வந்து இப்படி ரிவர்ஸ் ஆவான், நான் மேல கனெக்ட் பண்ண மாதிரி கீழையும் என்ன பண்ணுவேன், இப்படி கனெக்ட் பண்ணுவேன். சூப்பரா ஒரு சேனல் ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு ஐடியாவே கிடைச்சு போயிடும், சூப்பர், அப்ப இதுக்குள்ளேயேதான் டிராவல் ஆக போறான், ஆனா எனக்கு ஒரு பிரேக் இருக்குன்றது தெரிஞ்சு போயிடும், அப்ப இப்படி பிரேக் ஆகும். இதுதான் கான்செப்ட். அப்ப இங்க குடுக்கிற கேப் தான் எனக்கு பிளாகா டாப்பான்றது தெரியும். இந்த டாப்ல டச் பண்ணிட்டா இப்படி டவுன் ஆயிருவான், அப்படி டச் ஆகாம ரிவர்சல் கொடுத்தா இது எனக்கு பிளாகா மாறும். அதுக்கு அது பேரு தான் என்னது, புல்லிஷ் பிளாக். பாட்டம் குடுக்கறான், சப்போர்ட் குடுக்கறான், ஒரு ரிவர்சல் கொடுக்கறப்ப நான் இதை டிராப் பண்றேன், மறுபடியும் எனக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்தா இது பியரிஸ் பிளாக்ன்றத நான் இங்க இப்படி கன்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா மார்க்கெட் அகைன் அகைன் போட்டு இப்படி வருவான். ஓகே, அப்போ ஒரு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு, ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் என்னது டவுன் ட்ரெண்ட். டபுள் டாப், டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், புல்லிஷ் பிளாக், பியரிஸ் பிளாக். எண்ட் ஆஃப் த பேட்டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு குரூப்பா பிரிச்சுக்கலாம், பையிங் பேட்டர்ன் தனியா, செல்லிங் பேட்டர்ன் தனியா. அதுக்கு அதுக்கு ஒரு ஃபைனல் டச் டிராயிங் கொடுப்பேன், அதையும் அப்படியே வரைஞ்சி வச்சுக்கோங்க, இன்னும் தெளிவான ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பெனட். சார் பெனட்னா என்ன சார் அப்படின்னா, ஷார்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது ஸ்மால் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் தான் பெனட்னு சொல்லுவோம். ஸ்மால் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இங்க பாருங்க, ஸ்மால் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், த ட்ரெண்ட் ஃபார்மேஷன் பிலோ, அதாவது கீழேருந்து வரணும். ஓகே, ஒரு ட்ரெண்ட் எங்கேருந்து வரும்னா கீழேருந்து வரும். இது வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். இதே ட்ரையாங்கிள் பெரிய லெவல்ல இருந்துச்சுன்னா அதை சிமெட்ரிக் ட்ரையாங்கிள்னு சொல்லிடுவேன். இதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கு புரியும். இந்த புல்லிஷ் பெனட்டுக்கும் பிளாக்குக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் வரும், அது மைனூட்டா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இப்போ ஒரு ட்ரெண்ட் போகுது, ரிவர்சல் கொடுக்குறான், மறுபடியும் போய் ரிவர்சல் ஆகிறப்ப இப்படி டிரா பண்றேன், கரெக்டா? அது மாதிரி இப்படி டிரா பண்றேன், மறுபடியும் இப்படி ரிவர்ஸ் ஆகிறப்ப இப்படி கனெக்ட் பண்றேன், இதுதான் நீங்க பிளாக்னு சொல்லி இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண. இது பிளாக். பிளாக்குக்கும் பெனட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லா பாருங்க, இது ஒன், இது டூன்னு போட்டுக்கிறேன், இது த்ரீ. சரியா? இது ஒன் டூ த்ரீ. சரியா? ஓகே, இப்ப இங்க பாருங்க, அதே ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கான், மார்க்கெட்டு அதே டவுன் கொடுத்து இப்படி போயிட்டு ரிவர்ஸ் ஆயிட்டான். சேம் அதே ஃபார்மேட்ல நான் இதை கனெக்ட் பண்றேன், டிட்டோவா இங்க என்ன லைன் போட்டோனோ அதே தான் லைன் போடுறேன், ஒன் அண்ட் டூ. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பென்னட்டா பிளாகான்றது இங்க வர ரிவர்சல் பொறுத்து தான். ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் ரிவர்சலுக்கு முன்னாடியே இப்படி ரிவர்ஸ் ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன், ட்ரெண்ட் லைனை இதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி ஆயிரும், கரெக்டா? இப்ப இந்த ரேஞ்சுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், கனெக்ட் பண்ணுவேன். அப்ப இந்த ஆங்கிள் லைனையும் இந்த ஆங்கிள் லைனையும் நான் என்ன பண்ணுவேன், பிரேக் அவுட்டுக்கு அங்க என்ன பண்ணுவேன், கண்ணுல விளக்கெண்ணை போட்டு தேர்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப செகண்ட் டச்ல வர்ற ரிவர்சல் பாயிண்ட் ஒன்னுக்கு மேல இருந்தா அது என்னது, பெனட். நல்லா பாருங்க, இது ஒன்னா நம்பருக்கு கீழே இருக்கு, இங்க ஒன்னா நம்பருக்கு மேல இருக்கு. ஸோ செகண்ட் டச் கீழே வர ஃபார்மேஷனுக்கு இந்த ஒன்னா நம்பருக்கு மேல இருந்தா இது என்னவா மாறும், இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி வந்து எப்படி பிரேக் அவுட் கொடுப்பான். ஸோ கிட்டத்தட்ட சேம் ட்ரெண்ட் தான் ரெண்டும், ஆனா அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருக்குல்ல, அந்த ஆங்கிள், சாரி, ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன், அதுதான் வேற வேற. இது புல்லிஷ் பெனட். நெக்ஸ்ட் வந்து பேரிஷ் பெனட். பேரிஷ் பேர்னா என்னது, டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ மார்க்கெட் இறங்குறாங்க, அகைன் ஒரு அப்பு கொடுக்குறாங்க, ஸோ இதை நான் சப்போர்ட்டா எடுத்துக்கிறேன். ரிவர்ஸ் ஆகிறப்ப டபுள் பாட்டமா வரும்ன்றத திங்க் பண்றோம், பட் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ரிவர்ஸ் ஆயிட்டான். இங்க வந்து ரிவர்ஸ் ஆகல, முன்னாடி ரிவர்ஸ் ஆயிட்டான். அப்ப என்ன பண்றேன், ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்றேன். ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த லெவல் மார்க் பண்ணிருக்கேன், நான் பிளாக் ஃபார்ம் ஆகும் நினைச்சிட்டு இருக்கேன், பட் என்ன பண்றாங்க, மார்க்கெட் ட்ரெண்ட் இப்படி ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இப்படி கனெக்ட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் இது என்ன ஆகும்னா இப்படி போகும், அவ்வளவுதான். இந்த இந்த லொகேஷன்ல மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, ஏன்னா ஒன்ஸ் இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு நமக்கு நிஃப்டியும் ஒரு சப்போர்ட் லொகேஷன்ல இருக்கிறப்ப இதை என்ன பண்ணிடுவாங்க, மார்க்கெட்டு அப்படி பையிங் லொகேஷனை மாத்திடுவாங்க. எப்பயுமே ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆன பையிங் லொகேஷனை கிராஸ் பண்ணாதான் அந்த ட்ரெண்ட் என்ன ஆகும், சூப்பரா டவுன் ஆகும். அதனால நீங்க இங்க ட்ரேட் எடுக்கிறீங்களா, இங்க புக் பண்ணிக்கோங்க, அடுத்து இந்த ஃப்ளோ சூப்பரா இருந்துச்சுன்னா அப்படியே நீங்க ட்ரையலிங்க வச்சுட்டே வரலாம். இல்ல இது பிரேக் அவுட் கிளாஸ் முடிஞ்சதும் இதுல பிரேக் அவுட் எப்படி எடுக்கிறதுன்றத நான் எடுப்பேன், பிரேக் ஆகும். இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து போத் சைடு பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேலையும் பிரேக் ஆகலாம். இப்ப அதே ஆங்கிள் தான் போட்டிருக்கீங்க பாருங்க, டச் ஆகி கீழே பிரேக் ஆகலாம். சோ எனி சைடு கேன் பிரேக், கீழே பிரேக் ஆகும், தெரியுதா?
கீழையும் பிரேக் ஆகும் மேலையும் பிரேக் ஆகும். இதுதான் இதுல உள்ள ஸ்பெஷல். பட் புல்லிஷ் பெனட் புல்லிஷ் பியரிஷ் பெனட் அப்படி கிடையாது. ஓகேவா? ரூல்ஸ் என்ட்ரி எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ். சரி இது சுரேஷ் சார் ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே சார். ரெசிஸ்டன்ஸ் தெளிவா இருக்கீங்கன்னு பார்த்தேன். இப்ப மார்க்கெட்டு இங்க இருந்து போய் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு வந்துட்டு இப்படி ரிவர்ஸ் ஆயிட்டான். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும் பிரீத்தி? நீ டபுள் டாப் ஆன் பாக்கணும் சார். அது பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் ஆவுதான்னு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒரு மார்க்கெட் மேல போயிட்டு கீழ இருக்கிற சப்போர்ட்டுக்கு வராம முன்னாடி ரிவர்ஸ் ஆனா அங்க என்ன இருக்குன்னு சொன்னேன். பிரீத்திகா இங்க என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னப்பா? ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணு. குட். நீ போடு. சோ எங்க மார்க்கெட்டு இதுதான் சப்போர்ட். இந்த சப்போர்ட் அவங்க ரீச் பண்ணல. அதுதான் சொல்றேன், எல்லா ஒவ்வொன்றும் மைனூட் பாயிண்ட். அப்படியே லைவ்ல போய் அப்ளை பண்ணணும். இங்க அப்படியே இங்க எழுதுறதெல்லாம் விஷயமே கிடையாது. லைவ்ல போய் அப்ளை பண்ணணும். அதுதான் ஸ்கில்லு. ஏன் நான் லைவ்ல சாட்டு போறேன்னா இங்க சொல்லி கொடுக்கறத அங்க போட்டு காட்டுறேன். அப்ப அதை அப்ளை பண்ற வேலை உங்களுடைய ஒரு பர்டன் ஒரு ஒரு ஆரம்பிச்ச சப்போர்ட் வேலை, அதாவது ஆரம்பிச்ச வேலை அதே வேலையை இங்க முடிக்க முடியாம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறானா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா பையரோட வியாபாரம் அதிகமா இருக்கு. சோ பையிங் ப்ரெஷர் இருக்காங்கன்னு அர்த்தம். முன்னாடியே மார்க்கெட்டை என்ன பண்றாங்க மேல கொண்டு போறாங்க. அப்ப ஒரு ரிவர்சல் இங்க கொடுக்குறான்னா அங்க ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்கிறான்னு அர்த்தம். சோ மார்க்கெட் இப்படி போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறப்ப இந்த டபுள் டாப்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்க பிரேக் ஆனா அது டபுள் டாப். ஒருவேளை பிரேக் ஆகலன்னா இந்த லைனை சப்போர்ட் எடுத்து எடுத்து என்ன ஆகும், மார்க்கெட் இப்படி பிளாஸ்ட் ஆகும். கரெக்டா? அப்ப இது என்னது? இதுதான் அசெண்டிங் ட்ரையாங்கிள். பாருங்க எத்தனை டைம் ட்ரை பண்ணிருக்கான். 1, 2, 3, 4. நான் மறுபடியும் இந்த கான்செப்ட் பாருங்க. ஒரு ரெசிஸ்டன்ட் ஹவு மெனி டைம்ஸ் தே ஆர் டச்சு? 4 times டச் பண்ணிட்டா. அப்ப இந்த டைம் என்ன ஆகும்? பிரேக் ஆகும். ஆல்ரெடி பர்டன் என்னது? அசெண்டிங் ட்ரையாங்கிள். சோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்றப்ப இந்த இடத்துல ஒரு ஹை ப்ராஃபிட் புக்கிங் கிடைக்கும். சோ இதுதான் என்னது? அசெண்டிங் ட்ரையாங்கிள். அசெண்டிங் ட்ரையாங்கிள் எங்க ஃபார்ம் ஆகுனா ஒரு டபுள் டாப் பட்டன் ஃபெயிலியர் ஆனா அசெண்டிங் ட்ரையாங்கிள் கிடைக்கும். கரெக்ட்டா சார்? சொல்லவே சார். நவீன் சார் வர வர பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு சார். நவீன் சார் என்ட்ரி போறாரு சார். நவீன் சார், நவீன் சார் என்ட்ரி இல்ல பிசினஸ் பண்றங்களா? ஆ லைவ்ல தான் இருக்காரு. லைவ்ல தான் இருக்காரு. கேக்குதா? ஆ ரைட். ஆ கேக்குது சார். உங்களை கேக்குற பாத்துட்டு தான் இருக்கு சார். ரியலி அதான் என்ட்ரி இன்னும் போட ஆரம்பிக்கல சார். அவர் லைவ் டிரேடிங்க்கு வரல சார். அவர் ஒன்லி புக் டிரேடிங் பண்ணிட்டு இருக்காரு. புக் டிரேடிங் சார். இல்ல அதுலயே லெவல்ஸ் பார்த்தாலே தெரியுது. குட். இல்ல டி ஸ்கொயர் உடைய சார்ட் எக்ஸ்பர்ட் அப்படினா அது நவீன் சார் தான். எங்க போட்டோம் சார். ரொம்ப கலை கை சார். நிறைய ஃபெயிலியர் இருக்கு சார். உங்க இது அருண் சார் உங்களோட சார்ட்டுக்கு அடுத்தது பாக்குறது நவீனோட சார்ட் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா சார். செடி பாத்துருங்க. இன்னைக்கு போட்டதுலாம் ரெண்டு இதுலாம் இல்ல, ஸ்டாப் லாஸ் தான். இல்ல ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்கல்ல? அதான் இட் இஸ் அ கேம் வேர் யூ ஹாவ் டு ஹாவ் போத். பாசிட்டிவ் போகுங்கிறது சொல்றீங்க, நெகட்டிவ் போனா இந்த லெவல்ல போகும்னு சொல்றீங்க இல்லையா? That is a requirement. So, இது வந்து ஒரு சப்போர்ட் லைன். பிரைஸ் இங்க இருந்து ஃபார்ம் பண்ணி இறங்குறான்னு வச்சுக்கோங்க. சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு இப்படி ஏறிட்டு ரிவர்ஸ் ஆறான். இப்ப நம்ம இங்க பாருங்க, சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேல போறப்ப இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குமா? இங்க இருந்து மார்க்கெட் இறங்கிருப்பான், ஏதோ ஒரு லைனை டச் பண்ணிருப்பீங்க. சோ ஒருவேளை அங்க போகாம இப்படி ரிவர்ஸ் ஆறானா இங்க சப்போர்ட்டை வந்து டச் பண்றான். ஓகே, இப்ப மார்க்கெட் இப்படி போறப்ப நான் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆனா இப்படி லைன் வரையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஆனா சப்போர்ட்டை டச் பண்ணிட்டான்ல. அப்ப மார்க்கெட் சப்போர்ட் வேல தான் போகுதுன்றத நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சோ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிருப்போம். இது டபுள் டாப்னு கூட நினைச்சிட்டு இருந்திருப்போம். கரெக்டா? சோ அதுக்கு முன்னாடி இங்க லைனை டிரா பண்ணிப்போமா? ஓகே, அப்ப ஒன்ஸ் இத பிரேக் பண்ணா இமிடியேட்டா டபுள் டாப் பாட்டம் கேன், நமக்கு டபுள் பாட்டத்தோட ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இந்த ஆங்கிள் வந்து இப்படி ரிவர்சல் கொடுத்துருவோம். ஓகே, சோ அப்ப நமக்கு ட்ரெண்ட் லைன் வியூல பாக்குறப்ப அழகா இங்க ஒரு ட்ரேட் ட்ரை பண்ணிருக்கலாம், இங்க சூப்பரா ஒரு ட்ரேட் எடுக்கலாம், இங்கேயும் ட்ரை பண்ணிருக்கலாம். இங்க பிரேக் அவுட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல நீங்க ஒரு ட்ரேட் ட்ரை பண்ணிருக்கலாம். சோ டிசைனிங் ட்ரையாங்கிள் இஸ் செல் பேட்டர்ன், அசனிங் ட்ரையாங்கிள் இஸ் பை பேட்டர்ன். இப்ப நீங்க கேட்ட டவுட்டா இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் சிம்மெட்ரிக்குக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் சொல்லித்தரேன். கப் அண்ட் ஹேண்டில், அது என்ன சார் கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னா? நம்ம டீ குடிக்கிற கப் மாதிரி தான். சோ ஒரு கப்பு மாதிரி அந்த இதை நான் வரைஞ்சு காட்டுறேன். ஒரு கப்பு மாதிரி ஷேப்ல மார்க்கெட் வந்துருக்கும்பா. யூ ஷேப்ல வந்துருக்கும் மார்க்கெட். மார்க்கெட் எங்கெல்லாம் யூ ஷேப் கொடுத்துருக்கானா கப் அண்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது.
சோ ஒரு யூ ஷேப் கொடுத்துருக்கானா மார்க்கெட் என்ன பண்ணுவானா அடுத்து ஒரு ஹேண்டில் இப்ப டீ குடிக்கிற கப்புக்கு ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும்ல அது மாதிரி இங்க என்ன ஆகும்னா இதுக்கு ட்ரெண்ட் லைன் சேனல் ஃபார்ம் ஆகும் இப்படி ரிவர்ஸ் ஆகும் மார்க்கெட் இறங்கி மேல ரிவர்ஸ் ஆகிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இங்க பாருங்க இந்த ரெண்டு லைன் இருக்கா இதை கனெக்ட் பண்ணுவேன் மறுபடியும் என்ன ஆகும்னா ப்ரைஸ் இப்படி மூவ் ஆகுவான் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் இதை கனெக்ட் பண்ணுவேன் சார் இது ட்ரெண்ட் லைன் சேனல் டவுன் ட்ரெண்ட் சேனல் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம் ஆனா ப்ரைஸ் டச் ஆகி இப்படி போவான் கரெக்டா இது கப்பு இது என்னது ஹேண்டிலு பிரேக்கு இதுல நல்லா பாத்தீங்கன்னா இதை நான் கட் பண்ணா இது உங்களுக்கு என்ன பேட்டர்ன் மாதிரி தெரியுது பிளாக் மாதிரி தெரியுது பிளாக் மாதிரி இருக்கா சோ ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆனா அங்க ஒரு புல்லிஷ் பிளாக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதா சோ கப் அண்ட் ஹேண்டிலும் புல்லிஷ் பிளாகும் ஒரு மெர்ஜிங் பேட்டர்ன் மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் ஓகே கப்பும் வந்தா ஹேண்டில் வரணும் அப்ப ஹேண்டில் வந்தா அதை நம்ம பிளாகா கூட கன்சிடர் பண்ணலாம் அப்ப ரெண்டும் ரெண்டுமே ஈக்குவலா நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு அங்க ஒரு பிரேக் அவுட் மட்டும் கொடுத்தா போதும் சூப்பரான ஒரு அப்ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிக்கலாம் சரி பிளாக்னா இந்த செகண்ட் டச் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிளாக் டிசைட் பண்ண முடியும் பட் கப்பு வர ஆரம்பிக்கும் போது அந்த இது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் போதே பார்த்த உடனே பிளாக் இஸ் கோயிங் டு பி தேர்ங்கிறத வி கேன் டிசைட் இட் அவுட் எஸ் 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 கரெக்ட் அப்படியே அந்த பேட்டர்ன தலையில ஆப்போசிட்டா இப்ப இது கப் அண்ட் ஹேண்டில் போட்டுருக்கேன் இன்வெர்டட் கப்னா அப்படியே இப்படி தலையில ஆப்போசிட் கப்பை கவுத்தி போட்டுட்டு இங்க நான் என்ன போட்டிருக்கேன் இதுல இது இது இந்த சேனல் பேர் என்ன டவுன் ட்ரெண்ட் சேனல் இங்க நான் என்ன சேனல் வைக்க போறேன் அப் ட்ரெண்ட் சேனல் அதாவது இந்த பாருங்க இப்படி வந்து ரிவர்ஸ் ஆறான் இப்படி டிராப் பண்றேன் மறுபடியும் ஒரு ரிவர்சல் கொடுக்குறான் இதை கனெக்ட் பண்றேன் ஸோ அகைன் இப்படி போயிட்டு ரிவர்சல் கொடுக்குறான் இது என்னது இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில் ஸோ கப்பை தலைகளா போட்டிருக்கேன் என்னது இங்க ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு அப்ப இதை நான் கட் பண்ணா இது என்னது எனக்கு ஒரு பியரிஷ் பிளாக் ஓகே சோ இன்வெர்டட் கப்ல எனக்கு ஒரு மேட்சிங் பேட்டர்ன் என்ன வருதுன்னா பீரிஸ் பிளாக் வருது ஓகே இப்ப டபுள் டாப் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிளா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டா டபுள் பாட்டம் டிசெண்டிங் ட்ரையாங்கிளா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதே மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் புல்லிஷ் பிளாக்கு வாய்ப்பு இருக்கு இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில் பீரிஸ் பிளாக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டா நான் சொல்றது இதெல்லாம் அப்படியே கண்டிஷனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க விட்டுறாதீங்க மறந்துடாதீங்க நோட் பண்ணிக்கோங்க சரி குட் வேவ் பட்டன் ரொம்ப ரொம்ப செப்பரேட்டான பட்டன் அதை நான் தனியாவே எடுக்கிறேன் வேவ் பட்டனை